முத்தாரம்மன் சச்சங்கன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதம் எனும் புண்ணிய சரித்திரத்திலே மூன்றாவது ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த ஏழாவது அத்தியாயத்திலே தேவியுடைய குணங்கள் எப்படியெல்லாம் விரிவா அடைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் பராசக்தியாக விளங்கக்கூடிய அந்த மூல பிரகிருத்தியானவளை சாத்விக ராஜச தாமச குணவின வடிவனாக மாறினாள் அப்படின்னு பார்த்தோம் சாத்விக குணம் ராஜசகுணம் தாமசகுணம்னு மூன்று வடிவமாக மாறியவள் அதிலிருந்து அந்தகரணங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச வாயுக்கள் பஞ்ச பூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள்னு விரியிறா அப்படின்னு பார்த்தோம் இப்போ இதற்கு அப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா பஞ்சீகரண பேதத்தை பத்தி சொல்றார் பஞ்சீகரண பேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வெறும் பஞ்சபூதங்களையும் பஞ்ச தன்மாத்திரங்களையும் வச்சு தான் நம்ம பேச போறோம் பஞ்சபூதங்கள்ங்கிறது ஆகாஷம் வாயு அக்னி ஜலம் பிரித்வி இப்போ பாருங்களேன் இந்த ஆகாஷங்கிறது தான் முதல்ல தோன்றியது இந்த ஆகாசத்துக்கு ஒரு குணமே கிடையாது ஒரே ஒரு குணம்தான் உண்டு என்ன குணம் உண்டுன்னா ஓன்னு சப்தம் போடுறது இல்லையா அந்த சப்தம் அப்புறம் அந்த ஆகாசத்தில் இருந்துதான் வாயு அப்படிங்கிறது தோன்றியது ஆகாசத்துலேருந்து வாயு தோன்றியது இந்த வாயுக்கு சப்தங்கிற ச குணமும் உண்டு இன்னொரு குணமும் உண்டு கூடுதலாக அது என்ன ஸ்பரிஷம் ஸ்பரிசம்னா தொடு உணர்ச்சி இப்போ காற்று அடிச்சா சப்தமும் வரும் அதை உணரவும் முடியும் ஸ்பரிசம் காற்று மேலே பட்டா நம்மளுக்கு உணர முடியுது அது மாதிரி காற்று அடித்தா சப்தமும் கேட்கும் இந்த ரெண்டு குணமும் காற்றுக்கு இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதான் வாயுக்கு ரெண்டு குணம் உண்டு அப்புறம் இருந்து தான் அக்னி தோன்றியது அக்னியில வந்து சப்தமும் உண்டு ஸ்பரிச குணமும் உண்டு கூடுதலாக ஒரு குணம் உண்டு ரூபம் அக்னி எரிஞ்சதுன்னா சத்தம் கேட்கும் அதுமாரி அக்னியை உணர முடியும் இல்லையா சுடும் அந்த தன்மை இருக்குது அப்புறம் பார்க்க முடியும் எ நெருப்பு எரிஞ்சதுன்னா கூடுதலாக வாயுவை பார்க்க முடியாது இல்லையா ஆனால் இதை பார்க்கலாம் அதனால் இதுக்கு கூடுதலாக ஒரு குணம் உண்டு ரூபம் அப்படின்னு அப்புறம் அந்த அக்னியில் இருந்து தான் ஜலம் தோன்றியது ஜலம்னா நீர் இந்த நீருக்கு வந்து மேலே சொன்ன மூன்று குணங்களும் உண்டு கூடுதலாக ஒரு குணமும் உண்டு அதாவது சப் சப்தம் ஸ்பரிசம் ரூபம்ங்கிற குணத்தோடு சேர்த்து ரசம்னு ஒரு குணம் உண்டு என்ன தண்ணி மேலேருந்து கீழே வந்துன்னா சத்தம் கேட்கும் தண்ணியை தொழு உணர்ச்சியால் கண்டுபிடிச்ச விடலாம் ஸ்பரிஷம் உண்டு தண்ணியை பார்க்க முடியும் இல்லையா உருவம் உண்டு ரூபம் உண்டு அப்புறம் கூடுதலாக ஒரு குணம் உண்டு என்னென்னா அதை சுவச்சி பார்க்கலாம் தண்ணியை குடித்து பார்க்கலாம் இல்லையா ரசனை அது கூடுதல் ரசம் அப்படிங்கிற நான்காவது குணம் உண்டு ஆக இதுக்கு நாலு குணம் உண்டு அப்ப அந்த நீர்ல இருந்துதான் அடுத்து பிருத்வி அப்படிங்கிற பூமி தோன்றியது பூமி அப்படிங்கிறதுக்கு அஞ்சு குணமே உண்டு பூமி சப்தமும் உண்டு பூமி மண் மண்ணுங்கிற ஸ்பரிசம் தொட்டு பார்க்கலாம் அதுக்கு உரு ரூபம் உண்டு அப்புறம் அதை சுவைச்சு பார்க்கலாம் சுவைச்சு பார்க்கலாம்னா ஐயோ மண் எடுத்து வாயில போட்டா மண்ணு தானே எல்லாமே உடம்பு விளையறது எல்லாமே மண் பிருத்வி அந்தமாதிரி அதை சாப்பிட முடியும் இன்னொன்னு நறுமணம் வரும் மனம் கந்தம் அஞ்சாவது இப்படி ஐந்து குணங்கள் அதுக்கு உண்டு ஆக ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம் தான் சப்தம் வாயுக்கு சப்தத்தோட சேர்த்து ஸ்பரிஷம்ங்கிற ரெண்டு குணங்கள் இருக்கும் அக்னிக்கு சப்தம் ஸ்பரிஷம் ரூபம்ங்கிற மூன்று குணங்கள் ஜலத்துக்கு சப்த ஸ்பரிச ரூப ரசம்ங்கிற நாலு குணங்கள் பிருத்விக்கு சப்தம் ஸ்பரிஷம் ரூபம் ரசம் கந்தம் அப்படிங்கிற அஞ்சு குணங்கள் இப்படி ஒன்று ரெண்டாகி ஆகி ரெண்டு மூன்று ஆகி மூன்று நான்காகி நான்கு ஐந்தாகி ஆகி இப்படி விரிந்து தான் இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது தோன்றுகிறது அப்படிங்கிறத இப்ப சொல்லுவாங்க இப்படித்தான் பூமி தோன்றியது இதை தான் பஞ்சீகரண முறையாக இந்த செய்யப்பட்ட ஸ்தூல பூதங்கள் எல்லாம் விருத்தி அடையும் போது ஒன்றுக்கு மேலே ஒரு குணம் மேலடுறதுன்னு நிற்கும் இதான் பஞ்சீகரண முறை எப்படி செய்வாங்கன்னு கேட்டாங்கன்னா இப்போ நம்ம இல்ல பிரம்மன் தான் இதெல்லாம் சிருஷ்டிக்க போற பரபிரம்மஸ்வரூபியான சிருஷ்டி கர்த்தியாக இருந்து தேவி தான் இதை பண்றா என்ன பண்ணுவான்னா இப்போ ரச தன்மாத்திரைய ஜலமா மனசுல நினைச்சிட்டு இப்போ இப்போ ஜலம் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ரசத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் சப்தம் ஸ்பரிஷம் ரூபம் அப்படிங்கிற அந்த நாளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அரைக்கால் அரைக்கால் பகுதி அதை எடுத்து வச்சுக்கணும் அரைக்கால் 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 பகுதி வச்சுக்கணும் இதில் அரைப்பகுதி வச்சுக்கணும் அதெல்லாம் சேர்த்தா ஜலம் வந்துடும் இப்போ அக்னி வரணும்னா சப்தம் ஸ்பரிஷம் ரூபம் இந்த மூணையும் எடுத்து வைக்கணும் சப்தமும் ஸ்பரிஷத்தையும் அரைக்கால் அரைக்கால் வைக்கணும் இது ஒரு பாகம் அரைகி வைக்கணும் இப்படி தான் ஒவ்வொரு இதாக வச்சு ஆய் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி எல்லாமே உருவாயிற்று அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரிதான் பஞ்சீகரணத்தினால பிருத்திவி முதலிய எல்லா நான்கு விதமான ஸ்தூல பூதங்களும் உற்பத்தி ஆச்சு அப்படி பிரிக்கப்பட்ட பூதங்கள்ல சைதன்ய புகுந்து பிரகாசித்ததுனாலதான் அப்பொழுது அதுல இருந்து நான் அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்கிறது அப்படி அந்த அகங்காரம் அப்படிங்கிறது வருது அந்த விசேஷமான அபிமானத்துடன் அகங்கார தத்துவம் காணப்படும் பொழுது அதுவே ஆதிநாராயண தேவராகிய பகவானுடைய அம்சமாக கருதப்படுறது அதுக்கு மகாவிஷ்ணு தான் கர்த்தா அப்படின்னு சொல்றதும் உண்டு ஆக இப்ப இன்னைக்கு வரைக்கும் இது இப்படி தான் சிருஷ்டி தோன்றியது இப்போ இருந்து எப்படி வாயு அக்னி ஜலம் பூமி அப்படிங்கிறது தோன்றியது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம் அப்ப குணங்களாக அம்மா ஏன் வெவ்வேறு வடிவினலாக இருக்காங்கிறது இதிலிருந்து நமக்கு புரிஞ்சுருக்கும் இல்லையா ஆக குண விஞ்ஞானத்தில் தேவியுடைய ரூபமானது எப்படி இப்படியெல்லாம் விரிந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் பஞ்சீகரண முறை தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் பஞ்சீகரணம் படி எப்படி இந்த பிரம்மாண்டம் எப்படி உற்பத்தி ஆனது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்குறோம் இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இப்போ பார்த்தெல்லாம் பஞ்சபூதங்கள் தன்மாத்திரங்கள் இருக்கலாம் ஆகாஷம் சப்தம் அப்புறம் வாயுவோடது ஸ்பரிசம் அக்னியோடது ரூபம் ஜலத்துடைய ரசம் பிரித்விங்கிறது கந்தம் இதை நம்ம ஞானேந்திரியங்களோடு தொடர்புடையதுதான் இப்போ சப்தம் ஓன்னு சத்தம் போடுறத காதால் கேட்க முடியும் ஞானேந்திரியங்கள் அப்புறம் வாயு ஸ்பரிசம் அதை எப்படி தொட தோளால மெய்யால தொட்டு தான் நம்ம உணர முடியுது அப்புறம் அக்னி ரூபம் ரூபத்தை கண்ணால் பார்க்க முடியுது கண் ரசம் ரசம்ங்கிறத ருசிச்சு பார்க்கணும் ருசி அப்படிங்கிறத நாக்கால அப்புறம் கந்தம் மனம் மனத்தை மூக்கால நுகரணும் இப்படி காதாலை கேட்டு தோலால் உணர்ந்து கண்ணால் பார்த்து நாக்காலை ருசித்து மூக்கால நுகர்றது அப்படிங்கிறது மாதிரி தேவியை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் இதுக்கெல்லாம் மனம்தான் செயல்படும் மனம் நினைக்க இதெல்லாம் நடக்கும் இதை தொடணும் அப்படின்னு மனம் நினைச்சதுன்னா இதெல்லாம் பண்ணும் மனம் இப்படி ஒன்று 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 தொடர்புடையது இல்லையா அப்புறம் சித்தி சித்தி ஆகிறது அப்படிங்கன்னா எதை நினைக்கிறோமோ அது நடக்கிறது இல்லையா அது செய்யற அந்த செயல் அப்புறம் புத்தி இதை செஞ்சா அப்படி நடக்கும் அப்படிங்கிற தெரிவையான ஞானம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே நான்கு அகங்காரம் தோன்றுறது இப்படிதான் அந்தகரணங்கள் உருவாயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது பராசக்தியை நீங்கள் ரொம்ப குழப்பாம புரியும்னா பராசக்தியானவளை இந்த லோகம் முழுவதும் வியாபித்திருக்கிறான் பிரம்மாண்டங்கள் அனைத்தும் சிருஷ்டிக்கிறான் ஒன்னொன்னும் அவளுடைய குணம் அப்படிங்கிற புரிதல் கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவும் விளக்குறோம் இப்போ அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த மூன்று குணங்கள் பார்த்தோம் இல்லையா ஓ சுவாமி தா சாத்விக குணம் தாமச குணம்னு சொல்றீங்கள அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிற அந்த மூன்று குணங்களை பற்றின விளக்கத்தை தான் அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போறோம் ஆக இதோட மூன்றாவது ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயம் இதோட முடிஞ்சது அடுத்த அந்த குண விஞ்ஞானத்தை பற்றி ஒவ்வொரு குணத்தோடைய விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறது தான் அடுத்த அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் சந்தேகம் இருந்தாலும் அவசியம் கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்